ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கிலோ சிக்கன் அளவுக்கு. நான் சொல்கிற குவான்டிட்டியில் போட்டுங்க. கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை கப் மைதா மாவு, ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, அந்த அளவில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் கொஞ்சம் புதினா ஒரு 4 புதினா வச்சு அரைச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நான் இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணலாம், இன்னும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி, ஒரு வடை மாவு அளவுக்கு இந்த அளவில் வரா மாதிரி பிணைஞ்சிருங்க. இப்போது ஒரு 1/2 கிலோ எலும்போடு இருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவில் மாவு நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வைங்க. ஒரு 1/2 ஹவர் ஊற வைங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ சிக்கனை, ஊற வச்ச சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக போடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில், இல்லாட்டி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு கலக்காதீங்க. நான் சொன்ன அளவில் மாவில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உதிராமல் வரும். வெறும் சிக்கன் 65 மசாலா மட்டும் போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அது உதிர்ந்துடும். ஒரு பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எண்ணெயில் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த கோட்டிங் இல்லை பார்த்தீங்களா. நல்லா 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா உதிராமல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதே அளவில் மாவு ஆட் பண்ணுங்கள். போனோடு இருக்க சிக்கன் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜூஸியாக சுவையான சிக்கன் 65 ரெடி. மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.